அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 161வது நிகழ்வு. இந்நிகழ்வினுடைய அனைத்து நகர்விற்கும் காரணமாக இருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர், முதல்வர், தமிழ்துறையினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளினுடைய நூல் கருத்துரையாளர்களாக நம்மிடையே இணைந்திருப்பவர்கள் இருவருமே பெரும் படைப்பாளர்கள், சிறுவர்கள். ஆனால் அவர்கள் எழுதிய நூல்கள், அவர்கள் வரைந்த நூல்களினுடைய ஓவியங்கள் கேட்கின்ற பொழுது மிக வியப்பை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய சுய விவர குறிப்பு கிட்டத்தட்ட ஒரு 6 பக்கங்கள் நீளக்கூடிய சுய விவர குறிப்பை இந்த வயதிலேயே தன்னுடைய திறமையின் மூலமாக வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்கள். அந்த வகையில் ஹரிவர்ஷினி ராஜேஷ் அவர்கள், 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி, சிறார் கதைகளினுடைய எழுத்தாளர், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதி பள்ளி என்ற பள்ளியில் பயின்று வருகின்ற மாணவி, தனிநபர் நடிப்பு, பாடல்கள், வினாடி வினா, பாட்டு என்று பன்முக ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய பெருமைக்குரியவர். அவர் எழுதியுள்ள நூல்கள் எல்லாமே அந்த சிறுவர்களினுடைய கதை உலகத்தை நமக்கு மிக அழகியல் பூர்வமாக சொல்லக்கூடிய நூல்களாக அமைந்திருக்கின்றது. அவர் எழுதிய நூல்களில் சில பதினெண் கதைகள், ஜீராவும் பஜ்ஜியும், நிசாந்தினியின் மீன், மூணு கண்ணே பார்த்துக்கிட்டான், குகைக்குள் பூதம், காண்டாமிருகம் எதுக்கு ஓடுது என்று அந்த நூல்கள் குழந்தைகளினுடைய உள்ளத்தை சொல்லக்கூடியவைகளாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடிய பெருமை மிகுந்த ஹரிவர்ஷினி ராஜேஷ் அவர்கள், நிச்சயமாக அவருடைய பள்ளி அந்த மாணவியின் மூலமாகவே பல பெருமைகளையும் சிறப்புகளையும் அடைந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவரை தொடர்ந்து நம்மிடையே அடுத்த நூல் கருத்துரையாளராக இங்கே பேச இருப்பவர் அவருடைய சகோதரி, அவரும் இளம் படைப்பாளர், 11ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவி, ஸ்ரீ பல்தேவ் தாஸ் கிக்கானி வித்யா மந்திர் பள்ளியில் கோயம்புத்தூரில் பயின்று வருகின்றார். அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் குறுந்தொகை நிலக்காட்சிகள், நிச்சயமாக ஒரு கல்லூரி மாணவர், கல்லூரி பேராசிரியர் தொடுகின்ற வகையிலான தலைப்பு. அப்படி ஒரு தலைப்பில் ஒரு நூலை தேர்ந்து எழுதியிருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, ஹரிவர்ஷினி ராஜேஷ் அவர்களினுடைய நூல்களினுடைய கதை ஓவியராக திகழக்கூடியவர். 11 நூல்களில் தன்னுடைய ஓவியங்கள் மூலமாக, ஏன்னா அந்த கதைக்கு அது ஒரு பெரிய பின்புலம், அந்த கதையவே அது சொல்லும் என்று கூட சொல்லலாம். எனவே அப்படி அந்த 11 நூல்களினுடைய ஓவியராகவும் இருக்கக்கூடியவர். அவருடைய சுய விவர குறிப்பும் பார்க்கும் பொழுது அது மிக நீண்ட குறிப்புகளாக அமைந்திருக்கக்கூடியது. நிறைய பரிசுகளை பெற்றவர், அவருடைய ஓவிய திறமைகளின் காரணமாக பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடியவர், சிறந்த மாணவருக்கான விருது, தாய் உள்ளம், ஆப்பர்ஸ் அச்சீவர்ஸ் என்று சொல்லக்கூடிய விருதுகள், நதிகள் அறக்கட்டளை சார்பாக தேசத்தின் சிற்பி என்கின்ற விருதை 2020 பெற்றிருப்பவர், மிக நீண்ட சாதனைக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய படைப்பாளர்கள், மிகப்பெரிய ஆளுமையாளர்கள் கூட குறைவான ஒரு சுய விவர குறிப்பு கொண்டிருக்கின்ற நிலையில் நீண்ட ஒரு திறம் சார்ந்த ஒரு வெளிப்பாடுகளோடு திகழக்கூடிய இந்த இரண்டு மாணவிகளையும் இந்த அவையில் அறிமுகம் செய்வதில் மிக மகிழ்ச்சியை அடைகின்றோம். முதலாவதாக இங்கே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்கு செல்வி ஹரிவர்ஷினி ராஜேஷ் அவர்கள், அவர் எழுதியிருக்கக்கூடிய 11 கதைகள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். முத்தே முதலே மூவாத நாயகியே, தாயே தமிழே தலைவணங்குகிறேன். இந்த அரங்கேற்றத்தில் கூடியிருக்கும் ஆன்றோர் சான்றோர் என் போன்ற அனைவருக்கும் என் முத்தான வணக்கங்கள். நான் உங்கள் ஹரிவர்ஷினி ராஜேஷ், 6ஆம் வகுப்பு ஆ பிரிவிலிருந்து வருகிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு 11 கதைகள். நான் 13 புத்தகங்கள் எழுதியுள்ளேன். ஜீராவும் பஜ்ஜியும் 11 கதைகள், ஜீராவும் பஜ்ஜியும், நிசாஷினியின் மீன் பொம்மை, அறப்பள்ளை காணும், மூணு கண்ண வந்துட்டான், குகைக்குள் பூதம், காட்டுக்குள்ள திருவிழா, குக்கு குக்கு தவளை, மேக்கப் போட்ட விலங்குகள், காண்டாமிருகம் எதுக்கு ஓடுது, தேவதையின் அற்புத உலகம், கலைஞரின் பொன்மொழி கதைகள்
என்ற 13 புத்தகங்களை எழுதியுள்ளேன். இதில் நான் 15 கலைகள் என்ற புத்தகத்தை பற்றி இன்று உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். இந்த புத்தகம் 11 ஜனவரி மாதம் 2021 ஆண்டு வெளியிடப்பட்ட புத்தகம் ஆகும். நான் எதற்கு இந்த புத்தகத்திற்கு 15 கதைகள் என்று பெயர் வைத்தேன் என்றால், எங்க அம்மா அப்பாவோட திருமண நாளும் 18, அவங்க அம்மா அப்பாவோட திருமணம் அந்த வருடம் எங்க அம்மா அப்பாவோட திருமண வருடம் 18 வருடமாக இருந்ததால், அதை நினைவுபடுத்துறதுக்காக 15 கதைகள் என்ற புத்தகத்தை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 18 கதைகளும் அடங்கி இருக்கிறது. இதற்காக எனக்கு தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இவர்கள் இரண்டு பேரும் நேரில் வந்து எனக்கு விருது அளித்தார்கள். தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலிருந்து 4 வார்த்தைகளை குறித்து இதில் கலையும் என் சகோதரியான வர்தினி அவர்களையும் ஒரு படம் வரைய சொல்லி சொன்னார்கள். அந்த 4 வார்த்தை என்னன்னா, ஒரு பையன், ஒரு பட்டம், அவங்க குடும்பம், அப்புறம் ஒரு கழுகு. இந்த 4 கொடுத்து கதை எழுத சொன்னாங்க. அது எங்க அக்காவுக்கு வரையவும் சொன்னாங்க. 10 நிமிடம் கொடுத்தாங்க. அதுல நான் கதை எழுதி எங்க அக்கா வரைஞ்சா, அதுக்கும் எனக்கு விருது கொடுத்தாங்க. இப்போ நான் முதல்ல இந்த புத்தகத்துல இருக்கிற முதல் கதை என்னடான்னு பாத்தீங்கன்னா, டைனோசரும் தேவதையும். இது மந்திரங்கள் நிறைந்த மாயாஜாலமான கதையிலும் சொல்லலாம். ஒரு சுப்புரி என்ற மனிதன் பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனுக்கு சோகம் என்றாலே பிடிக்காது. மற்றவர்களோட மகிழ்ச்சியில தான் மகிழ்ச்சி போல் நினைக்கிறவன் அவன். இதே போல் மற்ற மனிதர்களும் வாழ்ந்தால் மிகவும் இந்த உலகமே ஒரு என்ன சொல்றது உலகமே மகிழ்ச்சியான நாடா மகிழ்ச்சியானதா மாறிடும். நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கலாம், அது நம்மளோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது. மற்றவர்களோட மகிழ்ச்சியா இருந்தால் அந்த மற்றவர்களோட மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சி வந்துடும். இந்த கதையில என்ன சொல்லியிருக்கேன்னா, சுப்புடு என்ற மனிதர் பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது காலடியில் டைனோசர பொம்மை தட்டுப்படுகிறது. அந்த டைனோசர் பொம்மை டைனோசராகவும் மாறி அந்த டைனோசர் தேவதையாக மாறி சுப்புடுக்கு என்ன வரம் அளிக்கிறாள், என்ன அந்த சுப்புடுவை மகிழ்ச்சி தரும்படி என்ன சொல்கிறாள், அதுதான் இந்த கதையில சொல்லியிருக்கேன். இரண்டாவது கதையா பாத்தீங்கன்னா, குழந்தை மனசு. இதுல ஒரு குழந்தை இருக்கான். அவன் வந்து ஒரு குரங்கிடம் எப்படி நண்பனா மாறிடுறான் அப்படின்னு அந்த கதை இருக்கு. ஒரு குழந்தையிடம் நம்ம நட்பா இருந்தா அந்த குழந்தையோட மனசு ஒரு கல்லையும் சிற்பமா மாத்தும். அதுதான் இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கதை, மெது உருளியின் மூச்சு காற்று. இந்த கதையில ஒரு பையன் மற்ற அவனோட நண்பனை எதிர்த்து போராடணும் என்று நினைக்கிறான். அவங்க அப்பா கூட அவன் ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவோட இன்னொரு வண்டியில போயிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒரு ரேஸ் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விபத்து நடந்து அந்த மெது உருளி அது எப்படிலாம் கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்து அதோட கஷ்டங்கள்ல சொல்லுது. அதுதான் இந்த கதையில எழுதியிருக்கேன். அந்த குழந்தை அந்த பையன் மெதுவா பொறுமையா போயிருந்தா அவங்க அப்பாவுக்கு அவனுக்கும் விபத்து நடந்திருக்காது. அதனால இதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பொறுமையா இருந்தா நமக்கு எந்த கஷ்டமும் துன்பமும் வராது. அதுதான் இந்த கதையில எழுதியிருக்கேன். அடுத்தது, பூச்சிகளை பறக்க விடலாமா. இந்த கதை பாத்தீங்கன்னா, மன அபிமானம், இந்த மனிதர்களுக்கான ஹியூமனிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. மனித அபிமானம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒரு பள்ளியில ஆசிரியர் ஒரு பசங்களுக்கு செயல்பாடு சொல்லியிருக்காங்க. பூச்சிகளை பிடிச்சிட்டு வரணும். அவங்களோட பாடம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால எல்லா மாணவர்களும் அந்த பூச்சிகளை கொன்று அது ஒரு பெட்டியில் அடைத்து கொண்டு வரார்கள். ஆனால் இந்த நான் எழுதிய கதாபாத்திரம் மட்டுமே அந்த பூச்சிகளை உயிருடன் பிடித்து கொண்டு அதற்கு தண்ணீர்,
சாப்பாடு மற்றும் சுவாசிக்க காற்று, அதாவது இந்த கூண்டெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கான். அது ஆசிரியர் கேட்குறாங்க, என் தம்பி எல்லாரும் கொன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே, நீ மட்டும் என் கொல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், ஆசிரியர் எனக்கு மனித அபிமானம் இருக்குது, நான் எல்லா உயிரினையும் கொல்லணும்னு நினைக்கல, அதை நீங்கள் கொண்டு வர சொன்னீங்க அவ்வளோதான், ஆனால் நீங்கள் கொண்டுட்டு கொண்டு வர சொல்லலையே அப்படின்னு சொல்கிறான். இந்த கதையிலிருந்து நம்ம மனித அபிமானத்தை புரிஞ்சுக்கலாம். அடுத்த கதை பார்த்தீங்கன்னா முயலும் எறும்பும். முயலும் எறும்பும் ரெண்டு நண்பர்களாக இருக்காங்க. நடுவில் ஆட்டுக்குட்டி வருது. முயலோட தன் நண்பனாக ஆசை நண்பனாக விரும்புது, ஆனால் எறும்பு அதுக்கு ஒத்துவிக்கலை. அதனால ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது, முயலையும் எறும்பையும் பிரிச்சுட்டா என்ன, பிரித்து தன்னுடைய ஆடு முயலிட நண்பனாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுது. அவன் சதி பண்ணுது. ஆடு வந்து ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி முயலையும் எறும்பையும் பிரிக்க சதி பண்ணி அது ஆனா உண்மையான நட்பு அப்படின்னா பிரியவே பிரியாது. அதே போல் முயலும் எறும்பும் பிரியவே இல்லை. இதை உணர்த்துது எறும்பு. ஆட்டுக்குட்டி அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல நண்பர்களை பிரிக்க கூடாது அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு மனநிலைக்கு வந்து அந்த முயலிடம் நண்பனாக இருக்கலாம், அண்ணன்லாம் முயலுக்கு பிடிக்கும், அதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் பண்ணி அதோட நண்பனா வாழுது. அதனால இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவர்களை பிரித்து நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய கூடாது, அதுதான் இந்த கதையிலிருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது மணியூரும் கனியூரும். இந்த கதை சுத்தத்தை பற்றி சொல்லுது. சுத்தம் சுகம் தரும், ஆனா மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, சுத்தம் சோறு போடும்ன்றாங்க. ஆனா இதோட உண்மையான நீதி என்னன்னா சுத்தம் சுகம் தரும். இதுல ஒரு ஒரு ஊர்ல மணியூர் அப்படின்ற ஒரு கிராமத்திலிருந்து கனியூருக்கு கனியூர் அப்படின்ற கிராமத்திலிருந்து மணியூருக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு பையன் ஒரு குடும்பமா ஒரு குரூப்பா போயிருக்காங்க. அதுல ஒரு பையன் என்னன்னா என்ன பாக்குறான்னா, ஒரு மாடு நெகிழி பொருட்களை சாப்பிட்டு இருக்கு. அப்ப நினைக்கிறான், நம்ம ஊர்ல இந்த மாதிரி இல்லையே, நம்ம ஊர்ல இந்த மாடெல்லாம் பார்த்ததே இல்லையே, எப்ப என்ன இந்த நெகிழி பொருட்கள் எல்லாம் சாப்பிடுது, அது சாப்பிட்டா அதுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த கன்னியூர் மணியூரை சுத்தமாக்கி நல்லா சுகம் தரும் போல நினைக்கிறான், நான் செய்யறான். அதனால இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா சுத்தம் சுகம் தரும். அதே போல் நம்ம வீட்டையும் நம்மளோட சுற்றுப்புறமும் வீட்டையும் சுத்தமா வச்சுக்கொண்டா நமக்கு எந்த விதமான வைரஸ் அப்படின்ற இந்த வைரஸ் வந்து வராது அப்படின்னு இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நல்வீடியல். இதுவும் சுத்தம் பத்தி தான் சொல்லுது. இது கொஞ்சம் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல ஃபேக்டரி, அந்த அதை பத்தி தான் சொல்லுது. அந்த நெகிழி பொருட்களை தயாரிக்கும் இடத்திலிருந்து கழிவு நீரை வந்து இந்த பையன் வந்து சித்தி வீட்டுக்கு போயிருக்கான். இந்த சம்மர் ஹாலிடேஸ் அதாவது விடுமுறை நாட்கள் வந்தால் எல்லாரும் எல்லா வீட்டுக்கும் போயிடுவாங்க, நம்ம வீட்டை தவிர. அதே போல இந்த பையனும் அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கான். அங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் வளரலான்னு போகும்போது அவங்க சித்தி பாத்திரங்கள் எடுத்துட்டு வரான். அவன் சின்ன வயசுல இருக்கும் போது அங்க வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா விளாண்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அவன் அந்த ஆற பார்க்கலான்னு ஓடி ஓடி வரும்போது மற்றவங்க என்னன்னா இந்த சுண்ண அந்த சோப்பு கட்டி இருக்காங்க அதை எடுத்துட்டு வராங்க குளிக்க. இன்னொருத்தவங்க என்னதானா பாத்திரங்களும் எடுத்துட்டு வராங்க. இன்னொருத்தனா அந்த மெதுவுருளி வச்சு விளாண்டுட்டு இருக்கான். என்ன நம்ம எல்லாரும் இதெல்லாம் பயன்படுத்தாம எவ்வளவு மகிழ்ச்சியா விளாண்டுக்கிட்டு இருந்த ஆறு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கையில எடுத்து பாக்கனா ஒரு சேரங்கானமா இருக்கு. என்னன்னா அப்படியே அந்த ஆறு போற திசையை பார்த்து போறான். அதுல தான் தெரியுது அந்த ஃபேக்டரியிலிருந்து எவ்வளவு கழிவு நீர் வந்து வெளியிடுது அப்படின்னு. அந்த கழிவு நீரை வெளியிட ஃபேக்டரி கிட்ட போய் இவன் கிட்ட பேசுறான். ஆனா அவன் நிறுத்தவே இல்லை. இவன் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி போறான். அங்க எல்லாமே பண்ணி அந்த ஆறு இப்போ சுத்தமாவே இல்லை. என்னத்தான் பண்ணாலும் சுத்தமா இருந்தா தானே வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் இந்த கதையில சொல்ல வந்திருக்கு. அடுத்தது அன்பு ஆசிரியரின் அரவணைப்பு. இதுல ஆசிரியர் தான் நம்ம வாழ்க்கையை எழுதுறவங்க.
பெற்றோர் நம்ம வாழ்க்கையை வடிவமைப்பவர்கள். ஆசிரியர் நம்ம வாழ்க்கையை எழுதும் பொழுது அது அன்பாகத்தான் எழுத வேண்டும். ஏதோ வந்துட்டாங்களே, படிக்கணுமே, படிக்க சொல்லணுமே, மார்க் எடுத்துட்டா போதும், மதிப்பெண் எடுத்துட்டா போதும் அப்படின்ட்டு இருக்கிற ஆசிரியர்கள் சில பேர் தான் இருப்பாங்க. ஆனா அன்பு நிறைந்த ஆசிரியர்கள் பல பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க. அதே போலதான் இந்த பையனுக்கு அவங்க பெற்றோர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, அந்த ஓவிய கலைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க ஆசிரியர்கள்கிட்ட காமிக்கிறான். ஆனா அவங்க ஆசிரியர் ஒண்ணுமே சொல்லல, நிறைய ஆசிரியர்களுக்கு காமிக்கிறான், ஆனா மற்ற ஆசிரியர்கள் எதுவுமே சொல்லல. ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பின்னாடி போய் வரைஞ்சி அவனோட ஆர்ட்டெல்லாம் அந்த ஓவியத்துல குத்தி வைக்கிறான். அந்த நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல குத்தி வைக்கிறான். அது பார்த்த ஆசிரியர் நல்லா இருக்கே அப்படின்னு அரவணைப்பு கொடுத்து அந்த பையனை ஒரு பெரிய ஆளா ஆக்கி இப்ப அவன் ஓவியரா இருக்கான். அப்படின்னா அந்த அந்த ஆசிரியர் அரவணைப்பு தானே காரணம். இந்த அரவணைப்பு நம்ம அன்பா கொடுக்கணும், அதுதான் இந்த கதையில சொல்லியிருக்கேன். அடுத்தது முயலின் தந்திரம். அதே போல்தான் இரண்டு ஆடுகள் இருக்கிறது, இரண்டு ஆடுகளை கொன்று அதை இரண்டு ஆடுகளை பிரித்து அதாவது நண்பனாக இருக்கலாமே. இரண்டு ஆடுகள்கிட்ட இவன்கிட்ட போய் இவன் தப்பா பேசுறான். இந்த முயல் வந்து ஒரு ஆடுகிட்ட இன்னொரு ஆடை பத்தி தப்பா பேசி இன்னொரு ஆடுகிட்ட அவன் தான் உன்னை பத்தி இப்படி சொன்னான்னு சொல்லி அதை பிரிக்க முயலுது. ஆனா உண்மையான நட்பும் இங்கேயும் ஜெயிக்குது. என்னதான் அந்த முயல் தந்திரம் பண்ணாலும் அந்த இரண்டு ஆடுகளும் அப்பவும் பிரியல. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில தந்திரம் பண்ணலாம், நட்புகளை பிரிக்கலாம், உயிர் உறவுகளையும் பிரிக்கலாம். ஆனால் அவர்களுடைய உண்மையான நட்பு என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நம்ம அவங்க வாயில சொல்லி நம்ம கேட்டாதான் அது உண்மைன்னு நம்பணும். மற்றவர்கள் சொன்னதை நம்ம உண்மைன்னு நம்பினா நம்ம வாழ்க்கை நல்லா நன்றாகவே இருக்காது. இதுதான் இந்த கதையில சொல்லியிருக்கேன். அடுத்து யானையின் நண்பு கரடியின் உதவி. இந்த கதை எல்லா காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் வந்து ஒரு ஆற்றில விளையாடுது. ஏன்னா இந்த குதிரை, முயல் இது ரெண்டும் வரவே இல்லை. யானை மற்ற விலங்குகள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியா விளையாண்டு இருக்கு. குதிரையும் முயலும் பார்த்துட்டு இருக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு காலு வந்து வலி உடஞ்சிருக்கு, அதனால முடியல அப்படின்னு உட்காந்துருக்கு. யானை அந்த நண்பர்கள் இப்படி சோகமா இருக்காங்களே அப்படின்னு பார்த்து அதை வந்து என்ன ஏதாவது பண்ணி மகிழ்ச்சியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அதோட தந்தம் இருக்குல்ல மூக்கு அதுல தண்ணி எடுத்து அவங்க மன தெளிச்சு விளாண்டுட்டு இருந்தது. அப்போ திடீர்னு இது சிங்கம் வர சத்தம் கேட்டது. அப்போதான் சிங்கம் வர சத்தம் கேட்டு எல்லாருமே ஓடிட்டாங்க. ஆனா எல்லாமே ஓடிட்டாங்க. ஆனா யானைக்கு மட்டும் ஒளிய இடமே இல்லை. பெரிய உருவம், பெரிய தந்தம், நிறைய இருந்தது. பெரிய பெரிய உருவம் இல்ல, எங்க போய் ஒளிய? குதிரைகளானா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குது, முயல் என்னானா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குது, குதிரை என்னானா அது கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. ஆனா யானை மட்டும் எங்க போய் ஒளியதுன்னு தெரியவே இல்லை. அப்பதான் கரடி, யானை யாரு சிங்கம் சத்தம் கேட்கலையா அப்படின்னு கேட்டு அதோட கரடியோட குகைக்குள்ள கூட்டிட்டு போகுது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யானை மற்றவர்களுக்கு அதாவது நண்பர்களுக்கு உதவி செஞ்சது, நண்பர்கள் யானைக்கு உதவி செய்யல. ஆனா அந்த உதவி கரடி மூலமா யானைக்கு கிடைச்சது இல்ல. இதுக்காக தான் இந்த கதையை எழுதியிருக்கேன். இந்த கதையை படிச்சு சிறுவர்கள் நிறைய பேரு அவங்களுக்கு உதவி செய்வாங்கல்ல, மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு அதே பேரு நமக்கு உதவி செய்வாங்களே அப்படின்னு எண்ணாம உதவி செய்யணும். உதவி செய்யணும், ஆனா மற்ற அதாவது உதவி செய்வாங்கள அப்படின்னு எண்ணவே கூடாது. அடுத்தது வாணியின் அறை. இதுவும் சுத்தத்தை பத்தி தான் சொல்லுது. மற்றவர்களுடைய செயலை பார்த்து அதை நம்ம செய்தால் அது நம்ம வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சியை தரும். இதே போலதான் வாணி அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தா, அவ அறை வந்து ரொம்ப அசுத்தமா இருக்கு. அவங்களோட அத்தை பொண்ணுங்க வராங்க, அவங்க வீட்டை எவ்வளவு சுத்தமா வைக்கிறாங்க அதெல்லாம் கண்ணும் கருத்துமா பார்த்து அதே மாதிரி அவளோட அறையும் பண்றா.
அது சுத்தமாயிடுது. அத அனுபவமே ஒரு சிறந்த ஆசான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. மற்றவர்கள் செய்யறத பார்த்து நம்மளும் செஞ்சு பழகினாதான் அது நமக்கு சிறந்த ஆசானா இருக்கும் அப்படின்னு இந்த கதையில சொல்லியிருக்கேன். அடுத்தது கொழு கொழு ஆடும் குள்ள நரியும். இது கொழு கொழு ஆடு மூணு இருந்தது, அம்மா அம்மா ஒண்ணு ரெண்டு பசங்க. இது மூணு பேரும் எங்கேயாவது போய் மேயணுமே அப்படின்ற ஒரு ஆசை. அந்த கார்னர்ல அதாவது வளைவு பகுதியில புல் வந்து நல்லா செழிப்பா சுவையோட வளரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றத அது மூணு கேட்டிருக்கு. அதனால எப்படியாவது அதை போய் சாப்பிடணுமே அப்படின்ற ஆசையோட போகுது. சாப்பிட போகும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த குள்ளநரி வரும், இங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப வந்து குள்ளநரி வந்ததை பார்த்து அவங்க அம்மா ஆடு தள்ளி போகுது. ஆனா குள்ளநரி என்ன சொல்லுது, கொழு கொழு ஆடே பயப்படாதீங்க, நான் ஒண்ணு உங்களை ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்படின்னு தந்திரம் பண்ணுது. அதனால இந்த ஆடுகள் அதோட நம்பி அவங்க வந்து சாப்பிட அந்த புல்ல சாப்பிட போகுது. அப்போ அந்த நரி தந்திரம் பண்ணி அந்த கொழு கொழு ஆடை எப்படியாவது சாப்பிடணும்னு முயன்ற போது அவங்க அந்த அந்த ஆடை மேய்க்கிறவங்க அதை சுட்டுறாங்க, அந்த நரியை சுட்டுறாங்க. அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளை நம்புற ஒருத்தவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு தான் இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மனம் ஹரிவர்ஷினி அக்காவை வளைக்கலாமா நம்ம பேசுறதுக்கு? நம்ம சில கதைகள் வழியாகவே உங்க புத்தகத்தை வந்து நீங்க சிறப்பாக முன்வைத்தீங்க. பொதுவாக படைப்பாளர்களை நாம் அழைக்கின்ற பொழுது ஒருவராக அழைத்து முழுமையாக பேச வைப்பதுதான் வழக்கம். அந்த வகையில ஒரு படைப்பாளர் தன்னுடைய 18 கதைகளையும் சொல்வதற்கான ஒரு தைரியமும் அதை அப்படியே காட்சிப்படுத்துகின்ற தன்மையும் மிகப்பெரிய வியப்பை தரக்கூடியது. பொதுவாக குழந்தைகளினுடைய உலகம் அழகானது, உலகம் எப்படி அழகாக இருக்க வேண்டும் என்கின்றதை பற்றி கற்பனையோடு சொல்வதற்கு குழந்தைகளே தகுதியானவர்கள். ஒரு படைப்பாளர் கூட குழந்தையினுடைய மன உணர்வுக்கும் பார்வைக்கும் போய் தான் அந்த படைப்புகளையே படைக்கிறார் என்கின்ற பொழுது மிக அழகான ஒரு படைப்பாளர். அவர்கள் சொன்னது போல தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்கின்ற அந்த இதற்கு 10 நிமிடத்தில் அங்கே இருந்து தலைப்பை கொடுத்து உடனடியாக எழுதக்கூடியவர். அதேபோல் உடனடியாக ஓவியம் வரையக்கூடிய அவருடைய சகோதரியார் அவர்கள். அடுத்ததாக நம்மிடையே பேசுவதற்கு வர்த்தினி ராஜேஷ் அவர்கள். வர்த்தினி ராஜேஷ் அவர்கள் இளம் படைப்பாளர், 11ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவி. ஸ்ரீ பல்தேவ்தாஸ் ஹிக்கானி வித்யா மந்திர் பள்ளியினுடைய மாணவி. அவர் தான் எழுதியிருக்கக்கூடிய குறுந்தொகை நிலக்காட்சிகள் என்ற நூல் குறித்து பேச உள்ளார். அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வர்த்தினி ராஜேஷ். நான் இப்பொழுது நான் என் படிப்புகளின் ஒன்றான குறுந்தொகை நிலக்காட்சிகளை பற்றி கூற வந்துள்ளேன். எனது பள்ளி காலங்களில் பள்ளியில் நடக்கும் பாடங்களை மட்டுமே படிப்பதற்கு எனக்கு நேரம் இருந்தது. கொரோனா காலகட்டத்தில் பள்ளி படிப்பை தாண்டி என்னை சுற்றியுள்ளவற்றை கவனிக்க ஆரம்பித்தேன். அவற்றிலிருந்து ஓவியங்களை வரைய ஆரம்பித்தேன். எனக்கு நடந்த நிகழ்வுகளில் நான் பார்க்கும் நிகழ்வுகளை நான் ஓவியமாக வரைய ஆரம்பித்தேன். அந்த அளவில் வரைந்தது நான் குறுந்தகை நிலக்காட்சிகள். குறுந்தகை என்பது சங்ககால இலக்கியங்கள் நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தகையை கடவுள் வாழ்த்து உட்பட்ட 400 பாடல்கள் கொண்டது. அது ஐந்திணைகளை உடையது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனும் 5 பிரிவுகளை ஏற்ற பல செய்யுள்களை அதில் அமைந்துள்ளார். குறுந்தகை கடவுள் வாழ்த்து உட்பட்ட 39 பாடல்களில் எடுத்த அந்த பாடல்களுக்கு காட்சிகளை ஓவியமாக வரைந்திருந்த புத்தகம் உருவாக்கியுள்ளேன். 39 பாடல்கள், 39 காட்சிகள் என இந்த நூல் அமைந்துள்ளது. இதுபோல் இன்னும் பல சங்க இலக்கிய காட்சிகளை வரைய வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளேன். பார்க்கும் காட்சிகள் வைத்து அந்த கதையின் கருவை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஓவியங்களை வரைய வேண்டும் என்பது நான் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளேன். ஒவ்வொரு குழந்தையும் பள்ளி படிப்பை தாண்டி பள்ளி கல்வியையும் தாண்டி அவர்களுக்கு இன்று தனி நேரம் இருக்கும். அந்த திறமையை வளர்த்து கொள்வதில் தான் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை நான் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொண்டேன். அதன் விளக்கமாக பல புத்தகங்களுக்கு ஓவியம் வரைந்துள்ளேன்.
நான் ஏற்கனவே 15 கதைகள் எனும் 18 நூல்கள் அடங்கிய புத்தகங்களுக்கு ஓவியம் வரைந்து இளம் சாதனை விருந்து என்று விருந்திகளை இந்திய அளவில் பெற்றுள்ளேன். இந்த புத்தகங்களுக்கு போல மேலும் 9 புத்தகங்களில் ஓவியம் வரைந்துள்ளேன். ஒவ்வொரு குழந்தையும் தனது தனித்திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை எனது மிக முக்கியமான ஆலோசனை ஆகும். அதன் வகையில் இந்த புத்தகங்களுக்கு நான் ஓவியங்கள் வரைந்துள்ளேன். முதலில் இந்த புத்தகத்தின் சிறப்பு என்னவென்றால், நமது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டார்கள். இதில் மொத்தம் 39 பாடல்கள் உள்ளன. இதில் குறிஞ்சியை சார்ந்த 11 பாடல்கள், பாலியை சார்ந்த பாடல்கள் 10 பாடல்கள், நெய்தலை சார்ந்த பாடல்கள் 10 மற்றும் மருதம் சார்ந்த பாடல்கள் 6. கடவுள் வாழ்த்து. குறிஞ்சியின் முக்கியமான கடவுளாக வழிபடுவது முருகர் ஆவர். அடுத்தது குறிஞ்சி நிலக்காட்சி. மந்தியின் அன்பு. விட்ட முயலும் விட்ட குதிரையும், மான் உண்ணும் உழுந்து பயர், பொன்பு தேனும் முடவனும், உளுமையான் காத்த வெண்ணெய், பச்சை மயக்கனும் பாசமிகும் மந்தியும், மயில்களின் முட்டை குரங்கு கூட்டியும், பெண்ணும் மயினும் நிகழ் விலங்குகள், பாலை நிலக்காட்சி, பழகின்ற பால், கல்வர் உழையும் சுவரில் பள்ளியும், கிளியும் பொற்கொள்ளும் ஏச்சையார் கார்த்திருப்பை, யானை இளப்பயிர் இடமும், பாலை நிலத்தில் புறாவும் யானையும், நாய் கிழத்து உண்ட மிச்சம், பெண் யானை மீது கொண்ட அன்பு, யானை ஆடும் முச்சம், முல்லை நிலக்காட்சி, காலை மயிலும் அருவி நீரும், பாசும் கன்றும், இடையோறும் முல்லைப்பூவும், வம்பமாறி தலைவனின் இல்லறமும், நினைப்பெட்டியும் முல்லைப்பூவும், அத்திப்பழமும் நண்டும், கொண்டரை பூக்களும், எருமை கழுத்து மணி யோசையும், நேர்ந்த மணி யோசையும், தலைவன் வருகை, மருத நிலக்காட்சிகள், ஆதிமந்தி அட்டளித்தும், குழந்தை குதிரை வண்டி, பருத்தி ஆடையும், பகவனரை பூவும், சண்ட கோழியும், குழைப்ப கோழியும், கொண்டரம் என 39 பாடல்களுடையதான் இந்த நூல் குறுந்தொகை நிலக்காட்சி. இதன் முதலில் கடவுள் வாழ்த்து. முருகர் தான் குறிஞ்சியின் தெய்வமாக வழிபடுகிறார். அப்படிப்பட்ட முருகர் தோற்றத்தை பற்றி கூறுவதுதான் இந்த கடவுள் வாழ்த்து. அடுத்தது குறிஞ்சி நிலக்காட்சிகள். நமது சான்றோர்கள் தமிழ்நாட்டை 5 நிலமாக பிரித்திருக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்படிப்பட்ட குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். அதற்கு நான் வரைந்த ஓவியம் தான் இது. மலையும் மலை சார்ந்த இடமும், குறவர் குரத்தியர், மலையில் இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் என அனைத்தையும் இந்த ஒரே படத்தில் கொண்டு வந்துள்ளேன். அடுத்தது மந்தியின் அன்பு. குரங்கின் அன்பை பற்றி கூறுவது இந்த ஓவியம். 2 குரங்குகள் இது சந்தோஷமாக இருப்பின் தாய் குரங்கு இறந்துவிட்ட சோகத்தில் இருக்கிறது சிறிய குரங்கு. அடுத்தது விட்ட முயலும் விட்ட குதிரையும். குதிரையும் யானையும் கொண்ட கருவுதான் இது. குதிரை, யானை, மூங்கில், இதன் வைத்தே குழந்தைகள் வந்து இதற்கு என்ன கரு என்று புரிந்து கொள்வார்கள். அடுத்தது மான் ஒன்றும் உயிர்ந்து பயிர். மான்கள் இது பயிர் விதைத்த இடங்களுக்கு வந்து பயிரை தின்பது போல் இருக்குத இந்த காட்சி. அடுத்தது கொழும்பு தேனும் மூடவன். ஒரு மூடவன் எப்படி தேன் இருக்கும் மரத்திலிருந்து தேன் எடுப்பது என்று நன்கு ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறான். முதலில் ஏனையை வைத்து ஏறலாம் என்று நினைக்கிறான், அது முடியவில்லை. கயிற்றை வெற்றாது ஏறலாம் என்று நினைக்கிறான், அதுவும் முடியவில்லை. சரி, சாதனமாகவே ஏறலாம் என்று நினைக்கிறான், அதுவும் முடியாமல் எப்படி எடுப்பது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாக இக்காட்சி அமைந்துள்ளது. உழைவன் காத்த வெண்ணு. ஒருத்தவருக்கு கை கால் இல்லாத நிலையிலும் வெண்ணையை எப்படி பாதுகாப்பது என்று ஆழ்ந்த சிந்தனையில் நின்றிருக்கிறார். பச்சை மண்களும் பச்சமிகு மந்தியும்.
இதில் இரண்டு ஓவியங்கள் இருக்கிறது. ஒன்று மண் மண்பானை செய்யும் இடத்தில் மண் கழிந்து போய் இருப்பது போல், அதே போ அதே அது அடுத்த அந்த பக்கம் ஒரு குரங்கு தாயின் மடியில் உறங்குவதை போல் இந்த காட்சி அமைந்துள்ளது. அடுத்தது மயில் முட்டையும் குரங்கு குட்டியும். இந்த கருவு என்னவென்றால் மயில் முட்டை, குரங்கு குட்டிகள். இதன் வைத்து சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இதற்கு என்ன கருவு என்று அர்த்தம் என்றும் புரிந்து கொள்வர். பெண்ணும் மயிலும். பெண்ணும் மயிலும். இதற்கு ஒரு பெண்ணோடு மயிலை ஒப்பிடுகிறார் ஒரு புலவர். இதுதான் இந்த பாட்டின் கருத்தாகும். நிழலில் விலங்குகள். அடுத்தது பாலை நிலக்காட்சி. பாலை நிலக்காட்சி என்பது முல்லை பாலை சூழ்நிலை காரணமாக பாலையாக மாறுவதே பாலையாகும். அதில் வாழ்வர்கள் கொற்றவர். இதில் விலங்குகள் விலங்கு புலி வேடர்கள் என்று நிறைய பேர் வாழ்ந்து வருகிறார்கள். பழகின்ற பால், அதாவது இது மடியிலிருந்து பால் சொருப்பது கூட தெரியாமல் பசுமாடுகள் நின்ற நிலையை அதை காண்பார்கள் பெண்கள் காண்கிறார்கள் பெண்கள். கலவர்கள் உறும் சுறவு பள்ளியும். கலவர்கள் இருப்பதை இந்த சுவரில் இருக்கும் பள்ளி காட்டி கொடுப்பதாக இந்த பாடம் உணர்த்துகிறது. அடுத்தது கிளியும் பொற்கொள்ளும். ஒரு இடத்தில் ஒரு பாதி கிளியும் கிளியும் இருப்பது இன்னொருத்தர் பொற்கொள்ளர், அதாவது தங்கம் செய்பவர் இன்னொரு இடத்திலும் இருந்து இந்த பாடல்களின் பொருளை உணர்த்துகிறது இந்த காட்சி. ஏனையும் காத்திருப்பு. ஒருத்தர் எப்படி பணக்காரராகிறார் என்பதை ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு செயலாக இது இருக்கிறது. அதிலிருந்து தான் இந்த ஓவியம் வரைந்துள்ளேன். யானை இளைப்பாறும் இடம். யானை இளைப்பாறும் இடம் என்பது இவைத்து வேடர்கள் தாங்கள் திருடிய பொருட்களை கொஞ்சம் மனிதர்களை இங்கு குவித்து வைத்திருப்பதாக காட்சி உணர்த்துகிறது. அடுத்தது பாலை நிலத்தில் புறாவும் யானையும். பாலை நிலத்தில் யானை எப்பொழுது இது தலைவன் எப்படி எப்பொழுது வருவான் என்பது தலைவியிடம் கூறுவதாக இக்காட்சி அமைந்துள்ளது. நாய் கிடந்த உண்ட மிச்சம். இங்கே பாலைவனத்தில் சிறிய ஓடைய சிறிய இடமாக ஒன்று இருக்கிறது. அங்கு தலைவன் வந்து இது நீரை பறந்து கொண்டிருக்கிறான். பக்கத்திலேயே ஒரு நாய் நிற்கதாக ஒன்று இருக்கு. பெண் யானை மீது கொண்ட அன்பு. அதேதான் தலைவன் வராத காரணத்தினால் சோகமுற்றிருக்கிறாள். அதனால் இது தலைவியின் தோழி அவளுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக இக்காட்சி அமைந்துள்ளது. அணில் ஆடும் முற்றம். அணில் ஆடு, இதன்தான் இந்த படத்தின் கருவாகும். இதை பற்றி இந்த பாடலை உணர்த்தக்கூடிய கருத்தாக இப்படம் அமைந்துள்ளது. அடுத்தது முல்லை நிலக்காட்சி. காடும் காடு சார்ந்த இடமும் தான் முல்லை என்று அழைக்கப்படுகிறது. முல்லை மக்கள் யாழ் பாறை போன்ற கருவிகள் இசைத்தனர். கொஞ்சை காயை குர்த்தம் எவை அரங்கும் மரங்கள். முல்லைப்பூ, குள்ளைப்பூ, கொஞ்சிப்பூ, பீடம்பூ இவை அங்குள்ள மலர்கள். வரகு, சாமி முதலியன அவங்களுக்கும் உணவு தானியங்கள் ஆகும். இங்க காடும் காடு சார்ந்த இடத்தையும் நான் அழகாக கொண்டு வந்துள்ளேன். அடுத்தது காலை மயினும் அருவி நீரும். ஒரு அருவியிலிருந்து தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. அது இரண்டு மான்கள் பருந்துவதை போல் இந்த காட்சி அமைந்துள்ளது. அடுத்தது பசுவும் கஞ்சும். பசு வெளியே நிற்க, பசு கஞ்சு உள்ளே நிற்க இந்த காட்சி வந்து இந்த செயலுடன் அழகாக எடுத்துடைக்க போல் இருக்கிறது. அடுத்தது இடையரும் முல்லை பூவும். இவர்கள் இது முல்லையில் வாழக்கூடிய மக்கள்கள். அங்கு இரண்டு பசுவும் நிற்கிறது. அடுத்தது வம்பமாரி. இங்கு ஒரு மயில் இது அழகாக தோகையை விரித்து ஆடுகின்ற இது மழை பெய்யும் காரணத்தினால் அழகாக தோகையை விரித்து அதன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது. தலைவியின் இல்லறம். தலைவியின் இல்லற வாழ்வை குறிப்பதாக இந்த படம் அமைந்துள்ளது. இந்த பிள்ளை குழந்தைகளை பார்த்துக் கொள்வது,
மற்றும் தலைவனுக்காக காத்திருக்கிறார். விதை பேட்டும் வெள்ளை பூவும், இது ஒரு விவசாய காட்சியை குறிக்கிறது. அடுத்தது அத்திப்பழமும் நண்டும். தலைவியும் தோழியும் நண்டு இருக்கும் இந்த காட்சி இந்த செயலை அர்த்தத்தை உணர்த்துகிறது. கொஞ்சை மலர்கள். கொஞ்சை மலர்கள் என்பது கொஞ்சை மலர்கள் என்பது முல்லை நில பூவாகும். அதன் இதில் இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்க என்ன வரைஞ்சிருக்கேன்னா, இது தலைவி தோழி இரண்டு பேரும், இது தலைவன் எங்கேயாவது பாலைவனத்திற்கு சென்றிருக்கிறானோ என்று தலைவி வருந்துவதை தோழி ஆறுதல் சொல்லும் விதமாக இக்காட்சி அமைந்துள்ளது. எருமை கழுத்து மணியோசையும் தேர்மணி யோசையும். இங்கு தலைவி காற்று கொண்டிருக்கும் நேரத்தில் தோழி வந்து மகிழ்ச்சியான விஷயத்தை கூறுகிறார். அதாவது தலைவன் வந்து ஊர் திரும்புகிறான் என்று. தலைவன் வருகை. தலைவன் இல்லறத்திற்கு வருகிறான். அந்த காட்சியை தேரோட்டம் காட்சியாக நான் வரைந்துள்ளேன். அடுத்தது மருதம் காட்சிகள். வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் மருதம் என்கிறோம். வயலில் இரண்டு பேர் வேலை செய்வது போல் அமைந்துள்ளது காட்சி. அத்திமந்தையும் ஆடு அந்தையும், இதில் இரண்டு பேர் சண்டை போடுகிறார்கள். ஒருத்தவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த காட்சி அமைந்துள்ளது. அடுத்தது குழந்தையும் குதிரை வண்டியும். குழந்தை விளையாடும் சிறிய குதிரை தேரானது அவனுக்கு பெரியதாகி அதே மாதிரி தேரில் போக வேண்டும் என்ற ஆசையை தூண்டுகிற விதமாக இக்காட்சி அமைந்துள்ளது. பருத்தி ஆடும் பகஞ்சர பூவும், ஒரு அம்மா உட்கார்ந்து பானை செய்வது போல் இக்காட்சி அமைந்துள்ளது. அடுத்தது சண்டை கோழியும் குப்பை கோழியும். சண்டை கோழியும் குப்பை கோழியும். சண்டை கோழியானது என்னவானாலும் சண்டை போடுவதற்கு வளர்க்கப்பட்ட கோழி சண்டை மட்டும்தான் போடும், குப்பையில் இருக்கும் புழுக்களை திங்காது என்பதை மிக அழகாக நான் வரைந்துள்ளேன். அடுத்தது கொக்கும் மீனும். இரண்டு கொக்குகள் மீனை பிடித்து திங்குவது போல் அமைந்துள்ளது காட்சி. குறுநகை மூலம் உரை நேசங்கள் நீயும் நேசரும் புக் ஹால் என்ற இது பார்வை நூலாக அமைந்துள்ளது. அனைவருக்கும் என் நன்றி வணக்கங்கள். நன்றி. ஒரு சிறப்பான ஒரு நூல், நூலினுடைய ஆசிரியர். ஏனென்றால் உரையாசிரியர்கள் பல சொற்களின் வழியாக சொல்லக்கூடிய உரையை மிக அழகாக ஓவியத்தின் வழியாக, ஓவிய உரை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் சங்கம் ஓவிய உரை என்று மாணவர்கள் படிப்பதற்காக ஒரு நோட்ஸ் உண்டு. அதில் பூரா அழகாக ஓவியங்களாக வைத்து அதை வைத்து எளிமையாக புரிந்து கொள்வது போல அமைத்திருப்பார்கள். அந்த வகையில் மிக அழகாக ஓவியமெல்லாம் மிக துல்லியமாக அமைந்திருக்கிறது. கருங்கன் தாக்கலை பெரும் பிரிது உற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளை முதல் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் என்று அந்த குறுந்தொகை பாட்டுக்கு அந்த மந்தியினுடைய படம் பார்க்கும் பொழுது அந்த பாடல்களை எல்லாம் நினைவுபடுத்துவது போல அவங்க சொன்னது மாதிரி மிக அழகாக அந்த ஓவிய நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய வர்த்தினி ராஜேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு டிஎன் ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி வைத்ததுக்கு. முதல் நன்றி. முதல்ல பண்ண பாப்பா வந்து அந்த கதைகளை சொன்ன விதங்கள் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் ஆறாவது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தை இவ்வளவு அருமையா, அது அதாவது எந்த பேப்பரையும் பார்க்காமலே அந்த கடகடன்னு சொன்னது. அது ஆசிரியருடைய அரவணைப்பு அப்படிங்கிறது சொன்னா பாத்தீங்களா, அதுல ஆசிரியருடைய அன்பு எந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வச்சுக்கிட்டோம், ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி வச்சு அவங்களுடைய ஒவ்வொருத்தரையும் வந்து தட்டி கொடுத்தா வந்து நல்லா படிக்க வைக்க முடியும், அரவணைக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அவங்க சொன்ன ரெண்டு மூணு கதைகள், எல்லா கதைகளுமே நல்லா சொன்னாங்க. நீங்க கரெக்டா இதுல இது பண்ணீங்க. அதனால அந்த சொன்ன அந்த குழந்தைக்கு வந்து முதல் பாராட்டுகளை முதல்ல சொல்றேன். ஏன்னா இந்த வயசுலயே இருந்ததுன்னா இந்த மாதிரி உள்ள குழந்தைகள் வந்து இன்னும் பெரிய படிப்பு படிச்சு டெஃபினட்டா
ஒரு நல்ல ஒரு கலெக்டர் ரேங்க்கு வர முடியும். ஏன்னா இந்த கிராஸ்பிங் பவர் அந்த பொண்ணுக்கு இருக்குங்கிறதுனால அதை நான் வந்து முதல்ல நான் தெரிவிக்கிறையா, உண்மையான ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அதை தெரிவிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களா, அதை சொல்லணும் முதல்ல, உங்களை சொல்லணும். இப்ப ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு வந்து இன்னைக்கு நூல் வாசிக்கின்றத்துல அவங்க அரங்கேற்ற வச்ச உங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ரெண்டாவது குழந்தை, அந்த ரெண்டாவது குழந்தை அந்த படம் மறைஞ்சிருக்காரு பாருங்க, அந்த சின்ன வயசுல அதாவது லெவன்த் படிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இவங்க வந்து மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்ல ஒரு டாக்டரா போய் நல்ல சேவை செய்யணும் அப்படின்னு தான் நம்ம காலேஜ்ல படிச்ச ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு படத்துக்கும், அதாவது இந்த பாத்தீங்கன்னா 39 கதை, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதுல ஒவ்வொன்றையும் கரெக்டா சொல்லி அதுக்குரிய ஒரு பாடல் எடுத்து அந்த பாடலையும் பத்தியும் சொல்லி அந்த பாடலுக்கு உரிய அந்த ஓவியத்தை, அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க பாருங்க. நான் பார்த்தேன் அதுல வந்து குறிப்பா வந்து அந்த யானையும் குதிரைங்கிற ஓவியத்தை நம்ம என்னுடைய கொஞ்சம் விளக்கி கூட பார்த்தேன். அந்த குதிரையை உண்மையிலே குதிரை மாதிரியா போட்டிருக்காங்க, யானையும் ரொம்ப அருமையா போட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஓவியமும் அது நல்லாவே போட்டிருக்கிறாங்க. இதுல என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாக்குற லெவலுக்கு வந்து கொஞ்சம் வந்திருந்திருக்கணும், நமக்கு வந்து பாக்குறது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் நாங்களாம் அப்படி. அதனால ரொம்ப அருமையா இருக்கு இல்லையா. இவங்களை பெற்ற அந்த பெற்றோர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு என்னுடைய முதல் ஆசீர்வாதம் முதல்ல சொல்றேன். அவங்க ரெண்டு பேருமே வந்து குழந்தைய நல்லா வளர்த்திருக்கிறாங்க, ரெண்டு ஒரு பெண் குழந்தையும் அந்த ரெண்டாவது பெரிய பொண்ணையும் நல்லா வளர்த்திருக்கிறாங்க ரெண்டு பேரையுமே. அதுல இந்த பெரிய பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து யூனிஃபார்ம் கூட கரெக்டாக உடனே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய சாதனைன்னு பாருங்க, அது இவ்வளவு சாதனையும் இவ்வளவு அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இன்னும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு என்னுடைய முழு நம்ம கல்லூரி சார்பாகவும் எல்லா சார்பாகவும் ஒரு ஆசிரியர் என்பதனால என்னுடைய முழுமையான விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையான ப்ரோக்ராம், மறக்கவே முடியாத ப்ரோக்ராம், நல்ல ப்ரோக்ராம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்களுடைய பெற்றோர், குறிப்பாக அவர்களுடைய தாயார் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியர். நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுடைய உற்சாகமூட்டுதல் எல்லாம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று இரண்டு எழுத்தாளர்களை நேரடியாகவே பகிர்ந்து கொள்ள வைத்தது பாராட்டுக்குரிய செய்தி. இருவருமே மிகப்பெரிய எழுத்தாளர்கள், வளர்கின்ற வரப்போகும் சமுதாயத்தை வார்த்தெடுக்கப் போகின்ற எழுத்தாளர்கள். குறிப்பாக இந்த இளைய பெண்ணாக பேசிய, இந்த 6ஆம் வகுப்பு மாணவியாக பேசிய அவருடைய பேச்சு திறன் போற்றுதற்குரியது. அவர் சொன்ன கருத்துக்கள் அத்துணையும் நம்மை வந்து சேரும் வண்ணம் மிக அழகாக நெறிப்படுத்தி கோர்வையாக செவ்வையாக சொன்னது, இந்த வயசுல முடியுமானா அது உண்மையிலேயே எனக்கு நெகிழ்வை தந்தது பாராட்டுக்குரிய செய்தி. அவர் சொன்ன அத்துணை செய்திகளுமே வந்து நமக்கு ரொம்ப, அதாவது இப்படி பொருள்படுத்திக்கலாம்னா, இந்த வயசுல அவங்களால அதை உள்வாங்கி சொல்ல முடியுது அப்படின்னும் பொழுது அந்த அவங்க பேர் வந்து நான் குறிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா அது நல்ல இந்த பேரா இருந்தால் உடனே மனசில் நின்றுடும், அதனால கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்கு. ஹரிவர்ஷினி ராஜேஷ், அவங்க ரொம்ப அழகாக அந்த 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 செய்திகளை பதிந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டும் மனமார்ந்த வாழ்த்துக்களும். அவங்களே அந்த நூலை எழுதி அந்த நூலுக்கான விளக்கம் தருதல் என்பது புதிய உத்தி. ஐயா வினோத் வந்து அதை வந்து புதுசாக ஒரு நடைமுறைப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். இப்படியும் மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அது உண்மையிலே நம்ம வந்து பாராட்டணும், போட்டுக்கொள்ள. ரெண்டாவதாக பேசிய மாணவி வர்த்தினி ராஜேஷ் அவர்கள், இவர்கள் ரெண்டு பேரும் அக்கால் தங்கையோ? ஆமாங்க. சரி, அதனால ரெண்டு பேருமே இந்த ஒரே லைன்ல அவங்க பயணிக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியதா இருக்கு. இரண்டாவது வர்த்தினி ராஜேஷ், அவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த படங்களை. ஐயா அவரு டி என் ராமசாமி சொன்னா என்ன படத்தை பார்க்க முடியல, ஆனா சில படங்களை நானும் அப்படிதான் அவர் மாதிரி எட்டி எட்டி கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த படங்களை வந்து அவங்க நல்லா செறிவா வரைஞ்சது மட்டும் இல்ல, அதுக்கான குறுந்தொகை பாடலும் என்ன நட்டினை பாடலாம் எந்த பாடலோ அந்த பாடலை எடுத்து சொல்லி இந்த அணிநாடு முன்றில் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லி, அதை அணிநாடு முன்றில் சொன்னா அணிநாடு முற்றம்னு சொன்னாங்க பாருங்க. அதுல நான் என்ன மகிழ்ந்தேன்னா, அணிலாடு முண்டில் சொன்னா பல பேருக்கு புரியாது, ஆனா அணிலாடு முற்றம்னு அவங்க மாத்திக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப போற்றுதற்குரியதாக இருந்தது. அதே நேரத்துல வந்து ஐவகை நிலங்கள் குறிஞ்சியும் உள்ளையும் அதாவது முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் தோண்டுங்கிற சிலப்பதிகார செய்யுள் வரியை ரொம்ப சுருக்கி இந்த குறிஞ்சியும் உள்ளையும் மாறுச்சுனாதான் பாலை வரும்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை அழகா சொல்லிட்டு, அதுக்கு பிறகு பாலைத்தனை பாடல்களை எடுத்துக்கிட்டு அதுக்கான படங்களை வரைஞ்சு காட்டி அது சொன்ன விதம் அந்த அதை வந்து பார்க்கல, அந்த படத்தை பார்க்கல, இப்படியா காட்டி காட்டி காட்டிட்டு அவங்க போன அந்த வேகம், அப்போ அந்த படத்து மேலையும் அவங்க வரைஞ்சருடைய நம்பிக்கை மேலையும் உண்மையிலேயே வருங்காலத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நன்றாக வந்து, அதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த கிரியேட்டிவிட்டி வந்து நல்லா இருக்குது, அது இன்னும் மேலும் வளர்ந்து
அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கு இல்லையா, இந்த செயற்கை நுண்ணறிவை சார்ந்ததாக அமைய வேண்டும் அந்த அந்த குழந்தைகிட்ட நான் கேட்டுக்கிறேன். இப்படி வெறும் ஓவியத்தை வரைகிறத விட செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஓவியமாக அது வரைகின்ற பொழுது அது வந்து கணினிமயமாக்கப்பட்டு உலகளாவிய அளவுல மிகப்பெரிய பேரினை பெற்று தரும். இது இந்த சங்க இலக்கியத்தை அவங்க எடுத்துட்டு போனது ரொம்ப பாராட்டு. சங்க இலக்கியத்துல இருக்கிற ஐந்து ஐந்தினை நிலங்கள் சார்ந்த காட்சிகளை படக்காட்சிகளை காட்டுறது, இதை செயற்கை நுண்திறனோட கொண்டு வந்து சேர்த்து அவங்க அடுத்து செய்யணும்னு வேண்டிக்கிட்டு இருவருமே மிக சிறந்த படைப்பாளிகளாக வந்திருக்கிறார்கள். பள்ளி பருவத்து மாணவர்களாக என்றாலும் கூட தன்னுடைய உண்மையான தமிழ் மீது இருக்கிற பற்றினை காட்டி படைப்பினை காட்டி நம்மை மகிழ்வித்திருக்கிறார். இருவருக்கும் நன்றியும் பாராட்டும் அன்பும். இவர்களை போன்ற மாணவர்களும் இருக்கிறார்கள் என்று நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கின்ற ஐயனடா ஜானகம்மாள் கல்லூரியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அருள்மொழி அவர்களும், துணை நின்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா வினோத் அவர்களும், இன்னும் ஏனைய பேராசிரியர் பெருமக்களுக்கும், குறிப்பாக இதை நடத்தி கொடுக்குமாறு பணித்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் அசோக் ஐயா அவர்களுக்கும், தாளாளர் அபிரூபன் ஐயா அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்து மிக அழகாக ஒரு என்னை போன்ற ஒரு அழகான கருத்துரை சொன்ன ஐயா டி என் ராமசாமி அவர்கள், கேப்டன் வந்தாரு காணாமல் போயிட்டார் அவரு, அவர் எல்லாருக்குமே மகிழ்ச்சியும் வாழ்த்தையும் தெரிவித்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளையர்கள், இளைய சமுதாயம், மாணவ சமுதாயம் படைப்புக்கு வர வேண்டும், படைப்புத்திறனை காட்ட வேண்டும். எல்லோருக்குள்ளும் ஒரு படைப்பாளன் இருக்கின்றான். அந்த படைப்பாளன் வெளியே வர வேண்டும் என்றால் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளங்கோவன் ஐயா, மிக சிறப்பான ஒரு நூல் கருத்துரைக்கான நேரம் இது. அந்த வகையில் மிகச்சிறப்பான இரண்டு நூல்கள், அது மட்டுமல்ல பல நூல்களை எழுதி பெரும் பெயர் பெற்றிருக்கக்கூடிய இரண்டு படைப்பாளர்கள். அவர்கள் நேரத்தை மிகச்செறிவாக பயன்படுத்துகின்ற நோக்கத்தில் மிக விரைவாக, என நிறைய அதை நமக்காக கொடுத்து விட வேண்டும் என்கின்ற முனைப்போடு அவர்கள் பேசினார்கள். எனவே அந்த வகையில் அவர்களுடைய கற்பனை ஆற்றல், அந்த கற்பனைக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அவர்களுடைய அறிவினுடைய திறம், ஏனென்றால் சங்க இலக்கியத்தை எல்லாம் நாம் வாசித்து புரிந்து கொண்ட வயது என்பது வேறாக இருக்கும். அந்த சங்க இலக்கியம் குறித்த அந்த தொழில்நுட்ப சொற்களை எல்லாம் மிக அழகாக தொட்டு அதற்கு ஓவியமே வரைகின்ற அளவிற்கு ஒரு புரிதலோடு, அது எத்துணை பாராட்டினாலும் மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் ஓவியராக மிகச்சிறப்பாக தன் நூல் வழியாக தன்னை இங்கே அறிமுகம் செய்து நூல் குறித்து பேசிய செல்வி வர்த்தினி ராஜேஷ் அவர்களுக்கும், அதுபோல் 13 கதை நூல் என்பது வியப்பினுடைய பெரிய மலை என்றே சொல்லலாம். அந்த வகையில் அத்துணை நூல்களையும் சிறார் நூல்களாக, குழந்தைகளினுடைய உலகத்தை மிக அழகாக காட்டுகின்ற அந்த நூல்களை, நூல் எழுதியதோடு மட்டுமல்லாமல் அதை எடுத்துரைக்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு கதை சொல்லியாக இங்கே நம்மிடையே பேசினார். செறிவாக சுருக்கமாக 18 கதைகளையும் சொல்கின்ற ஒரு உத்வேகத்தோடு பேசிய செல்வி ஹரிவர்ஷினி ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வில் இணைந்து கருத்துரை வழங்கி சிறப்பித்த டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கும், முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஆறுமுகசாமி ஐயா, அருள்நாதன் ஐயா, இளங்கோவன் ஐயா அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்கள், ஏன்னா அவர்கள் தான் இதனுடைய முக்கியமான பார்வையாளர்கள், மதிப்பாளர்கள் எல்லாமே. எனவே இணைந்திருக்கக்கூடிய மலேசியா ஈப்போ ஆசிரியர் பயிற்சி கழகத்தினுடைய மாணவர்களுக்கும், ஐயனடா ஜானகிமாள் கல்லூரியினுடைய மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.